டிவியில் கீபோர்ட் கற்றுக்கலாம் வாங்க. அன்பார்ந்த நேர்களே, டிவியின் மூலம் கீபோர்ட் கற்றுக்கொள்ளலாம் வாங்க என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மர்சி மியூசிக் இன்ஸ்டிடியூட்டிலிருந்து ஆன்லைன் கிளாஸ் நடத்தி கொண்டிருக்கிறோம். வாட்ஸ்அப், ஜூம், ஸ்கைப், ஐமோ இது போன்ற ஆப்ஸ் மூலமாக கிளாஸஸ் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9003915228 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். அந்த நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக மெர்சி மியூசிக் இன்ஸ்டிடியூட்டிலிருந்து மியூசிக் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஒருவேளை சாங் எழுதி வச்சுருப்பீங்க அப்படின்னா மிக குறைந்த விலையிலிருந்தே நாங்கள் அதுக்கு மியூசிக் ரெடி பண்ணி தந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக எங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஸ்க்ரீனில் தெரிகிற 9003915228 இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். கீபோர்ட் கற்றுக்கொள்ளலாம் வாங்க என்ற புத்தகம் காலியாகிவிட்டது. அதனுடைய PDF ஃபைல் இருக்கிறது, அது வேண்டும் என்று சொன்னால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டி மைனர் ரிலேட்டிவ்ஸை 2x4 டைம் சிக்னேச்சர் யூஸ் பண்ணி எப்படி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், டி மைனர் ரிலேட்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, டி மைனர், ஜி மைனர் அண்ட் ஏ மைனர். டி மைனர், ஜி மைனர் அண்ட் ஏ மைனர். முதலாவதாக நம்ம டி மைனர் வாசிக்க போகிறோம். டி மைனர் 2x4 ஸ்டைலில் வாசிக்க போகிறோம். அடுத்ததாக ஜி மைனர். அடுத்ததாக ஏ மைனர். ஃபஸ்ட்டு டி மைனரை நல்லா 2x4 ஸ்டைலில் உங்களுக்கு நல்லா ஃபெமிலியர் ஆகிற வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஜி மைனரை நல்லா ஃபெமிலியர் ஆகிற வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஏ மைனரை 2x4 நல்லா ஃபெமிலியர் ஆகிற வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த மூணு கார்டையும் தனித்தனியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டினியூஸாக, அதாவது எந்த ஒரு, இப்போது நீங்கள் ஒரு கார்ட்லேருந்து அனதர் கார்ட் சேஞ்ச் ஆகும்போது எந்த ஒரு கேப்பும் வரக்கூடாது, ஓகேங்களா? ஸ்டாப் பண்ணக்கூடாது. நான் ஒரு தடவை உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன்.
போல் மூணு கார்டையும் கண்டினியூஸாக ப்ளே பண்ணணும். நடுவில் இப்போது ஒரு கார்டிலேருந்து அனதர் கார்டு சேஞ்ச் பண்ணும்போது ஸ்டாப் ஆகக்கூடாது. ஸ்டாப் ஆகாமல் நான் வாசித்தது மாதிரி அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே அப்படிங்கிற சாங்கை வந்து டி மைனர் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதை நம்ம சாங் பாடிட்டே கார்ட்ஸ் வாசித்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து மகிமை நிறைந்தவரே. ஸோ அது வரைக்கும் டி மைனர் தான். அண்ட் மகிழ்வுடன் தொழுதிடுவோம், அந்த இடத்துல வந்து மகிழ்வுடன்ல வந்து ஏ மைனர் வரும், தொழுதிடுவோம்னு வரும்போது டி மைனர் வரும். பரிசுத்த தேவனாம் அப்படின்னு வரும்போது ஏ மைனர். பரிசுத்த தேவனாம் ஏசுவைன் வரும்போது ஜி மைனர். அண்ட் அப்படியே அந்த ஜி மைனர் அப்படியே கண்டினியூ ஆகும். தொழுகுவோம்னு வரும்போது டி மைனர் மாறிடும். ஸோ பரிசுத்த தேவனாம் வரைக்கும் நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததா வந்து உன்னத தேவன் நீரே அப்படிங்கும் போது டி மைனர். அடுத்து ஞானம் நிறைந்தவரே அப்படிங்கிற இடத்துல ரேன் வரும்போது திரும்ப டி மைனர் போகணும். ஞானம்ங்கிற இடத்துல ஜி மைனர், ஞானம் நிறைந்தவரே வரும்போது டி மைனருக்கு மாத்திரணும். வரும்போது ஜி மேஜர் பிளே பண்ணும். ஸோ அந்த இது வந்து ஆக்சிடென்டல் நோட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சிடென்டல் நோட்டாக அந்த இடத்துல பி வர்றதுனால ஆக்சுவலாக ஏ ஷார்ப்புக்கு பதிலாக பி வருது இல்லையா. ஸோ அதனால் இந்த இடத்துல நமக்கு ஜி மேஜர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ முழங்கால்ங்கிற இடத்துல ஜி மேஜர், யாவும் மேங்கிற இடத்துல ஏ மைனர், பாரினில் முடங்கிடு தே முடங்கிடுதேன்னு வர இடத்துல டி மைனர் வாச்சு. அடுத்து உயர்ந்தவரே டி மைனர் தான். உயர்ந்தவரே சிறந்தவரேன்னு வரும்போது ஏ மைனர். அடுத்து என்றும்ல டி மைனர், தொழுதிடுவோம்ல தொழுதிடுவோம்னு ஸ்டார்ட் பண்ணும்போது ஏ மைனர், தொழுதிடுவோம் முடியும் போது டி மைனர். என்றும் தொழுதிடுவோம். ஸோ இது மாதிரி வாசிக்கணும். Thank you.
வாசிக்க வேண்டும். இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இதை உங்களால் வாசிக்க முடியும். வெரி ஆல் த வெரி பெஸ்ட், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு டி மைனர் வாசிக்கணும். அடுத்ததாக ஜி மைனர் வாசிக்கணும். அடுத்ததாக ஏ மைனர். இப்போ மூணு கார்டையும் கண்டினியூவாக அப்ளை பண்ணணும். இது போல வாசிக்க வேண்டும். இது போல வாசிக்க வேண்டும். அன்பார்ந்த நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெர்சி மியூசிக் இன்ஸ்டிடியூட் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.